அந்த அன்னபக்ஷி நலன்கிட்ட வந்து உனக்கு நல்லதான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், உனக்கு வந்து உகந்ததான ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய ஒரு இதை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னுட்டு அது சொல்கிறது. உன்னை பற்றி ரொம்ப நான் வெச்சுட்டேன், நீ எனக்கு ஆனால் உபகாரம் பண்ணியிருக்க, எனக்கு நீ மோசனம் பண்ண, என்னுடைய பந்தனத்திலிருந்து நீ என்னை வந்து விடுவிச்ச, அதனால் என்னுடைய ஒரு ஆதங்கம் உன்னை வந்து தூண்டுறது, உனக்கு நல்லது பண்ணணும்னு என்னை தூண்டுறது, அதனால நான் சொல்கிறேன் கேளுன்னுட்டு தமயந்தியினுடைய அப்பாவை பற்றி முதல்ல ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் 16th. நான் படிக்கிறேன், நான் படிங்க இல்லைன்னா அப்புறம் நீ படி. ம், படிங்க. சக ஜயதி அரி சார்த்த சார் சார்த்தகி கிருத நாமா கில பீம பூபதி யமவாபி யமவாப்ய யம் அவாப்ய யமவாப்ய விதர்ப விதர்ப பூபு பிரபூம் ஹசதி தியாம் தியாமபி சக்கர பர்த்திருக்காம். பீமன்ங்கிற அந்த பேரு, பீமன் தமயந்தியினுடைய அப்பா பேரு, விதர்ப நாட்டு அரசன் அவன். அந்த பீமன்ங்கிற அரசன் வந்து ஜெயதிக்கில விளங்குகிறான், உத்கிருஷ்டேன வர்த்ததே கில. எப்படி அவனுடைய பேர் வந்து என்னன்னா பீமஹான பயங்கரஹா இத்தியர்த்தா, அது வந்து அரி சார்த்த சார்த்தகீகிருத நாமா, எதிரிகளுடைய சமூகத்தில் அவனுடைய பெயருக்கு ஏற்ப ஒரு அர்த்தமுள்ள பெயராக அவன் வந்து பண்ணிட்டான். சார்த்தகி கிருத நாம அர்த்தேன சக கிருதம் சார்த்தகி கிருதம். ஸோ அர்த்தேன சக வர்த்ததே இது சார்த்தகம், சார்த்தகம் சம்பத்தியமானம் கிருதம். ஸோ எந்த ஒரு பெயரானது அப்படியே அர்த்தமுள்ள பெயராக ஆக்கப்பட்டதோ யாரிடத்துலன்னா அரி சார்த்தே, எதிரி சமூகத்தில், எதிரி கூட்டத்தில் இவன் வந்து அப்படி பயங்கரமான செயல்களை புரிஞ்சான், அதனால அவனுடைய பெயர் பீமாங்கிற பெயர் வந்து அர்த்தமுள்ள பெயராக ஆயிடுத்து. அது யாரிடத்துல அர்த்தமுள்ள பெயர்னா எதிரிகள் இடத்துல தான் அர்த்தமுள்ள பெயர், மற்றவர்கள் இடத்துல இல்லை. எல்லார்ட்டையும் அவன் வந்து பயங்கரமான செயலை புரியல. அர்த்த சார்த்த சாரி அரி சார்த்த எதிரிகளுடைய சமூகத்தில் சார்த்தகீகிருத நாமா அர்த்தமுள்ள பெயரை கொண்டவனாக பீமங்கிற அரசன் ஜெயதிக்கில விளங்குகிறான் இல்லையா. அவன் மேலும் எம் அவாப்பிய எவனை அரசனாக அடைந்து விதர்ப பூஹு இந்த விதர்ப நாட்டு பூமியானது இந்திர ஸ்வர்க்கத்தை பார்த்து இந்திரனை வந்து பர்த்தாவாக அடைஞ்சு அந்த ஸ்வர்க்கத்தை பார்த்து சிரிக்கிறதா விதர்ப நாடு. விதர்பங்கிற தேசம் இருக்கே, விதர்ப பூஹு இந்த பூமியானது சக்கர பர்த்திருக்காம் சக்கர இந்திரன், இந்திரனை அரசனாக அடைந்த தியாம அபி ஸ்வர்க்கத்தையே ஹசதி கேலி செய்கிறது. ஆமா, எம் பிரபும் விதர்ப பூஹு எம் பிரபும் அவாப்பிய, இந்த விதர்ப நாட்டானது எவனை பிரபுவாக அடைந்து விட்டு சக்கர பர்த்திருக்காம் தியாம அபி ஹசதி, அந்த இந்திரனுடைய ஒரு இந்திரன் ஆளக்கூடிய அந்த சொர்க்கத்தை பார்த்து இது சிரிக்கிறதா. ஏன்னா இந்த அரசனோட இந்த ஆட்சியில விதர்ப நாடு வந்து அப்படியே சொர்க்கத்தை மிஞ்சினதாக இருக்கு அப்படின்னு அங்க வெத்திரேக அலங்காரம். சரி, சொர்க்கத்தை விட வசத்தியா இன்னொரு நாட்டை பார்த்து சிரிக்கிறது. ஆமா, சரியா, இது வந்து அது மாத்திரம் இல்லை, ஒரு நாடு ஒரு நாட்டை பார்த்து இல்லை, இங்கே விதர்ப தேசம்ங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய நாடு, ஸ்வர்க்கத்தை பார்த்து சிரிக்கிறது, இது என்டையர் ஸ்வர்க்கத்தை பார்த்து அது சிரிக்கிறது அப்படின்னா அர்த்தாபத்தியில் என்ன, மற்ற நாடெல்லாம் பார்த்து ஏன் சிரிக்காது? இதெல்லாம் மற்ற நாடெல்லாம் வந்து ஒரு கம்பேரிசனுக்கே இடம் இல்லைன்னு அது நினச்சிட்டுருக்கு. அந்த விதர்ப நாடுங்கிறது ஸ்வர்க்கத்தோட தன்னை கம்பேர் பண்ணி ஸ்வர்க்கமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி அது சிரிக்கிறதுன்னா மற்ற நாடெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு அந்த கைமுத்தி கன்யாயம். ஸோ அதனால அர்த்தாபத்தி அலங்காரமும் இருக்கு அந்த இடத்துல. சரியா, வெதிரேகமும் இருக்கு டெஃபினட்டா. ஆனால் அந்த அர்த்தாபத்தி எப்படி சொன்னேன், இப்போ ஸ்வர்க்கம் அப்படி ஹசதி கிமுத அந்ய தேசாக, அதனால அந்த கைமுத்தி கன்யாயம் கிமுத அப்படின்னு இருக்கிறச்சே அர்த்தாபத்தின்னு பேரு. ஸோ நேச்சுரலாக இட் நேச்சுரலி ஃபாலோஸ் தட் அது வந்து மற்ற தேசங்களையும் கேள்வி பண்றதுன்னு தான் அர்த்தம். ச ஜயதி அரிசார்த்த சார்த்தகீகிருத நாமா கிள பீம பூபதி யம் அவாப்பிய விதர்ப பூஹு பிரபும் ஹசதி தியாமபி சக்கர பர்த்திருக்காம்.
ஓகேயா? நெக்ஸ்ட் தமநாதம். தமனாத் அமனாக் பிரசேதுஷா. நான் இதை படிச்சு விடுறேன், இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்லோகம். தமனாத் அமனாக் பிரசேதுஷா தனயாம் தத்யகிரஹ தபோதனாத் வரம் ஆப சஹ திஷ்ட விஷ்டப திருதய அனன்ய சத்ருக்கு குண உதயம். அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தது, பொண்ணு பிறந்தது. அந்த பீமன்கிற அரசனுக்கு பெண்ணுங்கிற ஒரு வரத்தை அடைந்தார். தமனங்கிற ஒரு ரிஷிட்டேர்ந்து ஒரு புத்திரி தனையாம் அவாப, தனையாம் வரம் அவாப, பெண்ணை வரமாக பெற்றான். அந்த ரிஷிக்கு வந்து வரிசையா அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. தமனங்கிறது தான் அந்த ரிஷியினுடைய பேரு. அவர் வந்து அமனாக்கு பிரசேதுஷா, அமனாக்கு குறைச்சல், மனாக்குன்னா குறைவு, அமனாக்குன்னா ஏராளமாக, ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த முனிவரிடமிருந்து. அமனாக் பிரசேதுஷா, அதிகமாக சந்தோஷமான. ரெண்டாவது அட்ஜெக்டிவ் அவருக்கு தத்யகிரஹா, கீஹி, தத்யம் கீஹி, பொய்யாகாத இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கொண்டவர், பேச்சு அவருக்கு. அவருக்கு வந்து எப்போ என்ன வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே வாஜம் அர்த்தோனுதாவதி, அதாவது அது என்ன, வாக்கானது வாக்கு பேசிவிடுவார் இல்லையா? இப்போ உத்தரமஞ்சரித்தத்தில் பார்த்தோம், அது வாக்கானது அப்படியே அர்த்தம் வந்து பின்தொடர்ந்து வரும். ஜென்ரலாக எல்லாருமே வந்து முக்காலத்தையும் அறிந்தவர்னு எடுத்துக்கரிச்சு பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை தான் முன்னாடி சொல்லுவா. ஆனால் இப்போ பெரியவர்களெல்லாம் எப்படின்னா வாச்சம் அர்த்தோனதாவத்தையும் வர், வாக்கை முன்னாடி சொல்லிவிடுவா. இந்த அர்த்தம் வந்து ஐயோ இவா வாக்கை நம்ம வந்து பொய்யாக்கக்கூடாது, சத்தியமாக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்து பின்னாடி அந்த வாக்கை தொடர்ந்து ஓடி வருமா பெரியவர்களுக்கெல்லாம். அதே மாதிரிதான் அந்த ஒரு ஐடியா தான் அது. சோ இங்க வந்து தத்யகிரக அப்படிங்கிறதுக்கு அதுதான், அவர் சொன்ன வார்த்தையானது பொய்யாவே ஆகாது, பொய்யாகாத ஒரு சொல்லை உடையவர் தத்யகிரகா சகா. அதுவும் வந்து பஞ்சமி விபக்தியில தான் இருக்கு. தபோதனாத், தவத்தையே செல்வமாக கொண்டவரான தமனாத்து, தமன என்ற ரிஷியிடமிருந்து, திஷ்ட விஷ்டப திருதய அனன்ய சத்ருக்கு குணோதயாம் தனையாம் வரம் அவாப. ஸோ தனையாம் வரம் அவாப, பெண்ணை வரமாக அடைந்தார். அந்த பெண்ணுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா திஷ்ட விஷ்டப, திஷ்டன காலம், விஷ்டபன புவனம், த்ரிவிஷ்டபன மூன்று உலகம், திஷ்டங்கிறச்சே காலகா மூன்று காலம். ஸோ திஷ்ட திருதய விஷ்டப திருதய, முக்காலத்திலும் மூவுலகிலும் அனன்ய சத்ருக்கு குண உதயம். அந்நிய சத்ருக்கு இன்னொருத்தரை போல இவளுக்கு குணம் இருக்கு இல்லை, அனன்ய சத்ருக் குணம், மற்றவர்களை போல இவளை போல இன்னொருத்தர் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. யாருக்கும் உவமை இல்லாத, யாருடனும் ஒப்பிட முடியாத ஒரு குணத்தினுடைய உதயம், ஒரு பிரகர்ஷமானது இவளிட்ட இருந்தது இந்த தமயந்தீட்ட. அப்போ நமக்கு தெரியும் பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்கள் எல்லாம் எப்படி இவ வந்து மும்புலகிலும் இருக்கக்கூடிய பெண்களை விட வசதியான பெண்ணு அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வரப்போகிறது இல்லையா? ஏற்கனவே கொஞ்சம் நமக்கு பாதி கொடுத்துட்டார். இவளுடைய அழகை பார்த்து மற்றவா எல்லாரும் அந்த கண்ணை பெருமூச்சு விடுறதுல கண்ணாடி வந்து அப்படியே மழுங்கி போயிடுறதுன்னெலாம் சொன்னார் நமக்கு இல்லையா? அந்த மாதிரி தமயந்தியை பற்றி கேட்டுட்டு இந்த அரசனுக்கு வந்து அதனால தானே விரகத்தில் இருக்கான், இந்த காட்டுக்கு வந்திருக்கான், அங்கே இந்த அன்னபக்ஷியை பார்த்துருக்கான். ஸோ இப்போ இந்த அன்னபக்ஷி வந்து தன் வாயால் சொல்ல போகிறது, ஏன்னா தமயந்தியை பார்த்துருக்குது டைரெக்டாக அது சொல்கிறது இப்போ. ஸோ அதனால் திஷ்ட விஷ்டப திருதய, திஷ்ட திருதய, திஷ்டங்கிறது காலம், முக்காலத்திலும் பூத பவிஷ்ய பூத வர்த்தமான பவிஷ்யத்து அப்படிங்கிற மூன்று காலத்திலும், அப்புறம் விஷ்டபத்ருதயங்கிறச்சு பூர் புவஸ் இது ஆக்சுவலி ஸ்வர்க்கம் பூமி பார்த்தாலும் மூன்று உலகத்திலும் உங்களுக்கு அனன்ய சாத்ருக்கு குணோதயம். இவளை போல அந்நிய சதிருஷம் அனன்ய சதிருஷம் உமையற்ற ஒரு குணங்களினுடைய பிரகாச குணங்களினுடைய மேன்மையை கொண்டவளான தனையாம் பெண்ணை வரம் அவாப வரமாக அடைந்தார். யாரிடத்துல இருந்துன்னா தமனங்கிற ரிஷிட்டே இருந்து. அவர் எப்படி இருந்தார், அவருக்கு மூணு அட்ஜெக்டிவ் போடுறாரு இங்க, அமனாக் பிரசேதுஷா. இந்த பிரசேதுஷங்கிறதுக்கு வந்து
லிட்டில் அகாரத்துக்கு மேலே ஒரு பிரத்தியம் போட்டு அதை வந்து இதுவாக மாறி இருக்கு. வான் சேதுஷஹா, சேதுஷஹாக்கு முன்னாடி உங்களுக்கு சேதிவானுங்கிறது இப்போ இது வேர்ட் அது, சரியா? அதுதான் பிராதிபதிகம். சேதிவானுங்கிறது பிராதிபதிகம், அதில் வந்து பஞ்சமி ஷஷ்டி ரெண்டுமே சேதுஷகான்னு வரும். அதுக்கு உபசர்க்கம் போட்டு பிரசேதுஷகா அப்படின்னா பிரசீததிங்கிற சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பிரசீததிக்கு வந்து மறுவினை சொல்லுது. லிட்லக்காரம் போட்டு அதுக்கு மேலே கொசுன்னுங்கிற ஒரு பிரத்தியம் போட்டால் இந்த ஒரு நவுன் ஃபார்ம் வருது. அப்படின்னா சந்தோஷம் அடைந்தவராகன்னு அர்த்தம். ஏ முன்னாடி பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால லிட்லக்காரம், ரொம்ப காலம் முன்னாடி தமனருங்கிற ரிஷி வந்து ரொம்ப இவரிடத்துல அந்த பீமன்னுங்கிற அரசனிடத்துல மிகவும் சந்தோஷப்பட்டு தவத்தின் தவத்தையே செல்வமாக கொண்டவரான பொழுது, அதனால அவருடைய சொல்லும் பொய்யா ஆகாதுங்கிறதுனால அப்பேற்பட்ட தமனங்கிற ஒரு முனிவரிடமிருந்து மூவுலகிலும் முக்காலத்திலும் இவளுக்கு ஓமையற்ற ஒரு பெண்ணை அவர் பெற்றார், வரமாக பெற்றார். தமனாத் அமனாக் பிரசேதுஷஹா தனயா. எது தமனாத்? ஆ இல்லை, அப்படி இல்லை. தமனங்கிற ரிஷிட்டேந்து வந்ததுனால தமயந்தின்னுட்டு அது அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா அந்த தமயந்திங்கிற பதத்துக்கு எல்லா பெண்களுடைய ஒரு கர்வத்தையும் இவ அடக்கிடுறாங்கிறதுனால இவளுக்கு தமயந்தின்னு பேர் வச்சார்னு சொல்றார். அந்த மாதிரி வந்து அடுத்த அடுத்த ஸ்லோகத்துல அந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுக்க போறார் தமயந்திக்கு. தமனாத் அமனாக் பிரசேதுஷா தனயாம் தத்யகிரஸ் தபோதனாத் வரமாப ச திஷ்ட விஷ்டப திருதயா அனன்ய சதிருக் குணோதயாம். புவனத்ரய சுப்ர சுப்ருவாம் தனுஸ்ரியமயந்தி இது த அசௌ இந்த அரசனானவர் பீமன்னுங்கிற அரசன் தமயந்திங்கிற பெயரை அவளுக்கு சூட்டினார். தமயந்தி இது அபிதாம் நாம ததௌ கொடுத்தார் அவளுக்கு, அந்த அபித தமயந்திங்கிற சம்யாவை கொடுத்தார். எதனால சம்யாவை கொடுத்தார்? புவனத்ரய தனுஸ்ரீயா, தன்னுடைய உடல் அழகுனால அவ வந்து அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுனால எல்லா பெண்களுக்கும் ஒரு கர்வம் இருக்குமோ இல்லையோ. புவனத்ரய சுப்ருவாம் கமனீயதா மதம், கமனீயதா நான் தான் அழகு, எனக்கு தான் அழகு இருக்கு, ஒரு பியூட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொருத்திக்கும் ஒரு மதம் இருக்குமோ இல்லையோ, அந்த மத மதப்ப இவ வந்து அப்படியே அடக்கிவிட்டாளாம் தமயந்தி. இவ பிறந்த உடனே பின்னாடி இவ அவ்வளவு அழகா போப்பறா, அதனால இவ வந்து கண்டிப்பா மத்த பெண்கள் மூன்று உலகத்திலயும் இருக்கக்கூடிய அழகிகளுடைய ஒரு கர்வத்தை இவ வந்து அடக்க போறா அப்படிங்கிறதுனால இவர் வந்து இப்பவே தமயந்தின்னு பேர் வச்சார். சோ புவனத்ரய சுப்ருவாம், மூன்று உலகத்திற்கும் மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய சுப்ருவாம் அழகான பெண்கள், சுப்ருஹுன்னு அழகான புருவம் கொண்ட அது அழகின்னு எடுத்துருலாம். ஸோ மூ உலகின் அழகிகளின் கமனீயதா மதம், கமனீயதா அழகு, அதனுடைய மதம் கர்வம், அந்த கர்வத்தை தமயந்தி அடக்குபவளாக உதியாய பிறந்திருக்கிறாள், அடக்குபவள் பிறந்திருக்கிறாள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் தமயந்திங்கிற வேர்டுக்கு வந்து தமனம் கரோதி இது குர்வதி தமயந்தி அடக்குகிறாள், அடக்குபவள் உதியாய, உதியாயங்கிறதும் லிட்டு உதயத்திங்கிறதுக்கு உதியாய, இன்னு கதவு தாத்துவுக்கு மேலே லிட்டுல காரம் போடுறோம் இயாய. ஸோ அதனால உதியாய உதித்து விட்டாள் ததஹ, அந்த காரணத்தினால தமயந்தி இது அபிதாம் ததம்.
ஸோ புவனத்ரய சுப்ருவாம் அசௌ தமயந்தி கமனீயதா மதம். புவனத்ரய சுப்ருவாம் கமனீயதா மதம் தமயந்தி உதியாய. எந்த காரணத்தினால தனுஸ்ரீயா தன்னுடைய அழகினால், சரீரத்தினுடைய அழகினால புவனத்ரய சுப்ருவாம் மூவுலகின் அழகிகளின் கமனீயதா மதம் அழகு கர்வத்தை தமயந்தி அடக்குபவள் உதியாய உதித்தாளோ, ததஹ அந்த காரணத்தினால தமயந்தி இதி அபிதாம் ததோ, தமயந்தின்னு அவளுக்கு பெயரை கொடுத்துட்டார். ஆமாம், இங்கே வந்து உத்ரேக்ஷா தான், இனிமே தானே இப்ப இல்லையே அந்த அப்கோர்ஸ் வெத்திரேக அலங்காரம் இருக்கு, அது வந்து கம்யம் தான் உங்களுக்கு வந்து. இட் இஸ் நாட் வாட்சியம் இல்லை, இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் ஹியர். அவளை விட ஒசத்தியா இருக்கான்னு கிளியரா போடலையோ இல்லையோ, அவளுடைய கர்வத்தை அடக்குபவள்னு தான் போட்டிருக்கு. அப்ப வெதிரேக அலங்காரம் இங்க உங்களுக்கு துவனி தான். பிறந்த குழந்தையினுடைய அழகு வந்து மத்தவ எல்லாரையும் வந்து அப்படியே அடக்கிறதுங்கிறது உத்ரேக்ஷா அந்த இடத்துல. அது வந்து ஃபேன்சி, போயட்டிக் ஃபேன்சி. நெக்ஸ்ட், ஸ்ரீயம் ஏவ பரம் தராதி தராதிபாத் குண சிந்தோஹோ சிந்தோஹோ உதிதாம் ஏவ உதிதாம் அவேஹி தாம் உதிதாம் அவேஹி தாம் வ்யவதௌ அபி யாம் விதோஹோ கலாம் மிருட இவ வந்து தராதி பாத்து உதிதாம் இமாம் ஸ்ரீயமேவ இதி அவேகி. அந்த பெண்ணை வந்து தமயந்திங்கிறவள், அந்த அரசன்டேந்து உண்டானவள், உதித்தவள், அவளை வந்து சாக்ஷாத் பார்க்கடல்லிருந்து வந்த லக்ஷ்மின்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்ரீயமேவ அவேஹி. ஸோ இப்போ தாம் அவளை அந்த பெண்ணை ஸ்ரீயமேவ ஸ்ரீயானவள் லக்ஷ்மியானவள் பரம் குணசிந்தோஹோ. ஆனால் குணங்கள்ங்கிற ஒரு பார்க்கடல் இருக்கே, அந்த குணங்கள் அதாவது குணசிந்துவாக இருக்கக்கூடியவர் அந்த பீம அதிபதி, பீம ராஜா இருக்காரு, பீமன்ங்கிற அரசன் இருக்காரு, அவர் வந்து குணங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடியவர். அந்த தராதி பார்த்து அந்த சமுத்திரத்திலிருந்து சமுத்திரமாக இருக்கும் குணத்துக்கெல்லாம் குணசமுத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பீமன்ங்கிற அரசன், தராதிபா பூமியினுடைய அதிபனாக இருக்கும் அந்த அரசனிடமிருந்து உதிதாம் ஸ்ரீயமேவ அவேகி, உதித்த ஒரு லக்ஷ்மி அப்படின்னு நீ அவேகி நினைச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அல்லது யாருக்கு தான் வந்து சந்திரனை பத்தி தெரியாது, இது திருஷ்டாந்தமா போடுற. எய்தர் சமுத்திரத்திலேருந்து தான் லக்ஷ்மியும் வந்தா, சமுத்திரத்திலேருந்து தான் சந்திரனும் வந்தா, நீ வந்து லக்ஷ்மியா நினைச்சுக்கோ. இல்லைன்னா யாருக்கு தான் அந்த பெரிய சந்திரக்கலையை பத்தி தெரியாது, பரமேஸ்வரனுடைய தலையை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரக்கலையை யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு ரெண்டாவது லைன். அது எதுக்கு சொல்றாருன்னா, எதர் அவ அப்படியே சாட்சாத் லக்ஷ்மின்னு நினைச்சுக்கோ, இல்லைன்னா அவ அப்படியே சந்திரகலை, சந்திரகலைக்கு என்ன ஒரு அழகு இருக்குமோ அதனுடைய அழகை பார்த்து தானே பரமேஸ்வரனே சாட்சாத் தன்னுடைய தலையில வச்சுட்டு இருக்கார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அழகை கொண்டவள்னு நீ நினைச்சுக்கோங்கிற. நோ ஹர் டு பி த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் இன் த ஹோல் வேர்ல்டு. எதர் அவளை அப்படியே சாட்சாத் லக்ஷ்மி அல்லது சாட்சாத் அந்த சந்திரகலா, அப்படி அழகு. ஸோ பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கலன்னா கூட அப்படின்னு அந்த இடத்துல சேர்த்துக்கிறார். வியவதௌ அபி, வியவதௌனா ஈவன் இஃப் பிரத்யக்ஷ ரஹிதே அபி, நம் யாருமே நேரடியா பரமேஸ்வரன் தலையில அந்த சந்திரக்கலையை பார்த்ததில்லை இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சந்திரன் வேற, அந்த பரமேஸ்வரன் தலையை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரன்னா அதுக்கு ஒரு தனி விசேஷம் தானே இருக்கும், அதுக்கு ஒரு தனி அழகு தானே இருக்கும். நம்ம பிரத்யக்ஷமா பார்க்காட்டாலும் அதனுடைய அழகுங்கிறது யாருக்கு தான் தெரியாது, எல்லாருக்குமே அது வந்து வி கேன் இமேஜின் தட் பியூட்டி இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கோ நீங்கிற இந்த அன்னபக்ஷி இவருக்கு சொல்றது நலனுக்கு.
ஸோ அன்வயம் பார்த்துருங்கோ, தாம் அவளை அந்த தமயந்தியை ஸ்ரீயமேவ லக்ஷ்மியாகவே பரம், ஆனால் குணசிந்தோகோ தராதிபாத்து உதிதாம் அவேகி, குணங்களின் சமுத்திரமாக இருக்கும் தராதிபாத்து அரசனிடமிருந்து உதிதாம் உதித்தவளாக அவேகி தெரிந்து கொள். அவ லக்ஷ்மி தான், ஆனா இந்த அரசன்ட்டே இருந்து குணம்ங்கிற ஒரு கடலாக இருக்கக்கூடிய இந்த அரசன்ட்டே இருந்து அவ உதிச்சான்னு நீ புரிஞ்சுக்கோ. வா, அல்லது வியவதோ அபி, பிரத்யக்ஷமாக இல்லாத பொழுதிலும் மிருட சூடா நிலையாம் விதோஹோ கலாம். மிருட சிவன், ஏன்னா அம்பாளுக்கு வந்து மிருடானின்னு பேரு, பரமசிவனுக்கு மிருடகான்னு பேரு. மிருட சிவன் சூடா அவருடைய தலை, அதனுடைய ஒரு நிலையாம் அதையே வந்து ஆவாசமாக வச்சுட்டு இருக்கு, அதுதான் கிரகம். எதுக்கு? விதோஹோ கலா, விது சந்திரன், சந்திரனுடைய கலை வந்து பரமேஸ்வரனுடைய சூடா தலையை தான் வந்து அதான் தன்னுடைய நிவாசஸ்தானமாக வச்சுருக்கு. அப்பேற்பட்ட சந்திர கலையை யார் தான் அறிய மாட்டார்கள்? கஹான வேத, யாருக்கு தெரியாது? பிரத்யக்ஷமா இல்லாட்டாலும் யாரும் பார்த்ததில்லை, ஆனாலும் அந்த சந்திரகலை எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ? அப்போ அது அப்படியே அந்த சிவனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறது. வி கேன் இமேஜின் ஹவு தி பியூட்டி ஷுட் பி, ஈவன் தோ பிரத்யக்ஷமாக நீ வந்து தமயந்தியை பார்க்காட்டாலும் நான் சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ அவளுடைய பியூட்டி எப்படி இருக்குன்னுட்டு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணிக்கோங்கிறார் இந்த. ஆமா, அன்னபக்ஷி சொல்றது சரியா. இந்த இடத்துல வந்து குணசிந்தோகோ தராதிபகா, குணசிந்துஹு தராதிபகாங்கிற இடத்துல ரூபகாலங்காரம் ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் உங்களுக்கு திருஷ்டாந்த அலங்காரம் சரியா. ஸ்ரீயமேவ பரம் தராதிபாத் குணசிந்தோஹோ உதிதாம் அவேஹிதாம் வியவதௌ அபி. வியவதானம்னா செப்பரேஷன் அர்த்தம், ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். இங்கே வந்து பிரத்யக்ஷமா நேரடியாக இல்லாத பொழுதிலும்னு எடுத்துக்கிறோம். ஸோ வியவதௌ அபி வா விதோஹோ. என்ன? இந்த ஸ்ரீயம் ஏவங்கிறது ரூபகம் தானே? ஆமா, அதுவும் ரூபகம் தான். இடத்துல அந்த வியவதோபி அப்படிங்கிறது தான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வார்த்தை பிரத்யக்ஷம் இல்லாத பொழுதிலும் அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷ அபாவே அபி வியவதௌங்கிறது. அவ்யவதானம்னா செப்பரேஷனே இல்லாத கண் எதிர்ப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். வியவதௌனா தெர் இஸ் இது, இட் இஸ் நாட் பர்சீவபிள். வியவதாவபி வா விதோஹோ கலாம் மிருடச்சூடா நிலையாம் நவேத கஹா. நெக்ஸ்ட், அடுத்தது அவளுடைய அங்க டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கிறார். தலையிலிருந்து கேசாதி பாதம். சுக்குர பிரகரா ஜயந்தி தே விதூஷி மூர்தனி சா பிபர்த்தி யான் பசுனா அபி அபுரஸ்கிருதேன தத் துலனாம் இச்சது சாமரேன கஹ. அவளுடைய அந்த கூந்தல் அழகு இருக்கே, அது வந்து ஜெயதி ரொம்ப சர்வோத்கர்ஷேன வர்த்ததே, எல்லாத்த விட ஒசத்தியா இருக்கு அவளுடைய கூந்தல். அந்த கூந்தல் வந்து யாருமே ஒரு இந்த ஜென்ரலி இந்த சமரியினுடைய ஒரு வால், சமரிங்கிற ஒரு மிருகம் இருக்கு, அதனுடைய வால் வந்து ரொம்ப புஷ்ஷியா இருக்கும், அதோட கம்பேர் பண்ணுவா கூந்தலை. அது கம்பேர் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டுங்கிற, யாருமே அந்த மானுடைய ஒரு புச்சம் அந்த வாலோட கம்பேர் பண்ணணும்னு ஆசையே பட மாட்டா. ஏன்னா இந்த வால் என்ன பண்ணியிருக்குன்னா, சரி வால் வந்து அந்த மிருகம் வந்து தன்னுடைய வால் மேலே அதுக்கு வந்து ரொம்ப ஒரு மரியாதை இருந்ததுன்னா அதை போய் அது பின்னாடி வைக்குமா என்ன? தலையிலனா வச்சுக்கணும் அதை. அதுவே அந்த மிருகமே தன்னுடைய வால் வந்து இவளுடைய கூந்தல் அழகுக்கு ஒப்ப இருக்க முடியாதுன்னு சொல்லி அதுவே அபுரஸ்கிருதம், புரஸ்கிருதம்னு முன் வைக்கப்படுறது, அபுரஸ்கிருதம்னு முன் வைக்கல, பின் வச்சிருக்கு. அதுக்கு ஒரு பொசிஷனை எங்க கொடுத்துருக்குன்னா வாலை வந்து பின்னாடி தன்னுடைய சரீரத்திலேயே பின்பாகத்துல போய் அது வச்சிருக்கிறச்சே, அதோட யாராவது கம்பேர் பண்ணுவாளா இந்த கூந்தலை அப்படின்னு சொல்ற.
தே சிகுர பிரகராக ஜெயந்தி, சிகுர பிரகரா ஜெயந்தி தே, அப்பேற்பட்ட அந்த ஒரு பிரசித்தமான சிகுரன்னா இது கூந்தல், அதனுடைய பிரகராக கூட்டம், அந்த கேசபாசம் இருக்கே, அந்த கேசபாசம் ஜெயந்தி சர்வோத்கர்ஷேன வர்த்ததே, எல்லாத்த விட வசதியாக இருந்துருக்கு அந்த ஒரு பிரசித்தமான தமயந்தியினுடைய கூந்தல்ங்கிறது. எந்த கூந்தலை அவள் தலையில் தரிக்கிறாளோ, தாங்கிக் கொண்டிருக்கிறாளோ, விதுஷி விதுஷி பண்டிதையான அந்த பைமி தமயந்தி மூர்தனி பிபர்த்தி, சரியா? சோ யானு எந்த சிகுர பிரகரான எந்த கூந்தலை சா விதுஷி அந்த விதுஷியான பண்டிதையான தமயந்தி மூர்தனி தலையில் பிபர்த்தி தாங்குகிறாளோ. அடுத்தலேன், பசுனாபி ஆபுரஸ்கிருதேன தத்துலனாம் இச்சது சாமரேன கஹ, கஹ துலனாம் இச்சது, கஹ தத்துலனாம் இச்சது, சாமரேன தத்துலனாம் இச்சது, தத்துலனாங்கிறச்சே சிகுர பிரகராணாம் துலனா, அந்த கூந்தலை வந்து ஒப்பிடுவதற்கு யார் ஆசைப்படுவார், கஹ தத்துலனாம், எவர் அந்த கூந்தலை கூந்தலுடன் ஒப்பிடுவதற்கு, துலனாம் கர்த்தும் இச்சது, யாருக்கு தான் ஆசைப்படுவார்கள்னா, கோபி இச்சதி இத்தியர்த்தா, எதோட சேர்ந்து கம்பேர் பண்ணுவான்னா, கேன சகான்னா, பசுனாபி அபுரஸ்கிருதேன சமரேன சக துலனாம் கர்த்தும் க இச்சது, சமரே அது பசுனா அப்படி, அதை வந்து சமரின்னு அழகா சொல்லலை, அது பசு இல்லை, அது வெறும் ஒரு பெண்களை விட்டுரும், நாங்கள் வந்து இங்கே வெறும் பசு, அந்த பசு தான் வசத்தியா தன்னுடைய வாலை எப்போ பார்த்தாலும் அசைச்சுட்டு இருக்கும், எல்லாருமே அந்த ஜமரிமானுடைய வாலோட தான் கம்பேர் பண்ணுவா, அந்த பசுவே என்ன பண்ணித்துன்னா பசுனா அப்படின்னு இங்கே கர்த்தா முதல்ல, அபுரஸ்கிருதேன சமரேன, அது வந்து கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த சமரேனங்கிறத, அபுரஸ்கிருதேன தன் பின்பாகத்தில் இடம் கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம், முன் வைக்கப்படாத இருக்கக்கூடிய சமரேன வாளுடன் கஹா எவர்தான் தத்துலனாம் அந்த கூந்தலினுடைய ஒப்புதல் அதை கர்த்தும் செய்வதற்கு, ஸோ அந்த கூந்தலுடன் ஒப்பிடுவதற்கு இச்சது ஆசைப்படுவார் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா வெத்திரேகம், எல்லாத்த விட வசதியா இருக்கக்கூடியது அவளுடைய கூந்தல், அதை முதல்லயே சொல்லிட்டார், தே சிகுர பிரகராக ஜெயந்தின்னு சொல்லி அதுக்கப்புறம் தத்துலனாம்கஹ இச்சதூங்கர்ச்சே அதோட கம்பேரே பண்ண முடியாதுன்னுட்டு, இது வந்து வெதிரேக அலங்காரம், இது எல்லாத்த விட வசதியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் காவியலிங்க அலங்காரம், ஏன் தத்துலனாம் கர்த்தும் ந இச்சதிங்கர்ச்சே, இந்த மான் சமரிமான் வந்து பஷ்சாத்கிருதம், அதனால அதனுடைய வாலோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அது ஜஸ்டிஃபிகேஷன் அங்க, ஏன் கம்பேர் பண்ணலங்கிறது, மானே தன்னுடைய வாலை வந்து ஒஸ்தியா பார்க்கல, பேக் சைடுல இருக்க அனிமலினுடைய பேக் சைடுல தானே அந்த புச்சத்தை வச்சுட்டு இருக்கு, தலைமேலையா வச்சுட்டு இருக்குது, சி இஃப் இட் ஆனர்ட் இட்ஸ் ஓன் டெய்ல் அது வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்காதோ அது அப்படின்னுட்டு அவர் வந்து அதை இது பண்றார், இட்ஸ் ஜஸ்ட் ஃபேன்சி தானே, அது ஒரு போயட்டனுடைய ஒரு இமேஜினேஷன் தானே, அந்த துலனாம்னா அந்த மாதிரி பசுவோட துலனாம் இல்ல இல்ல தத்துங்கர்ச்சே தரிச்சிட்டு சுக்குர துலனாம், சிகுர துலனாம் கர்த்தும் சமரேன சக சிகுர துலனாம் கர்த்தும்னு எடுத்துக்கணும், தத்துங்கிறது சிகுரம் சொன்னேனே, எது வால், சமரேனங்கிறது தான் வால் இங்க. ஸோ காவியலிங்கம் எப்படின்னா, ஏன் வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு வந்து இப்போ ஜஸ்டிஃபிகேஷன், பசுனா அபி அபுரஸ்கிருதம், மானே வந்து அதை முன் வைக்கல, அது முன் வச்சு பேச மாட்டேங்கிறது, அது பின்னாடி தள்ளிடுத்து, அது எங்கேயோ போய் மறைச்சுன்றது தன்னுடைய வாலை, அதோட யாராவது கம்பேர் பண்ணுவாளா அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன். அதே அர்த்தாபத்தி, அர்த்தாபத்தி எப்படின்னா, இங்கே வந்து இந்த வாலோட எல்லாருமே கம்பேர் பண்ணுவா, ஒரு துச்ச பசுவோட வந்து கம்பேர் பண்றதை விட்டுருவோம், மற்றவாளோட முடியோடையும் கம்பேரே பண்ண முடியாது, திஸ் இஸ் லைக் அன் உபமானம் தானே, உங்களுக்கு அந்த சமரி உடைய வாலுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன், உலகத்துல வந்து சந்திரனோடையே கம்பேர் பண்ண முடியாதுங்கிறச்ச மற்றவாளோட ஃபேஸோட கம்பேர் பண்ண முடியுமாங்கிற மாதிரி அது,
ஷீ டிஃபீட்ஸ் ஈவன் த சந்திர த மூன் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து மற்றவளோட முகம்லாம் ஏமாத்துறோன்னுட்டு ஒரு அர்த்தம் பற்றி வருதோ இல்லையோ, அதே போல் இங்கே வந்து இந்த சமரியனுடைய வாளுங்கிறது உலக பிரசித்தமான ஒரு இது, அதனுடைய புஷ்ஷி ஆட்டிடியூடுங்கிறது, அது புஷ்ஷி அப்பியரன்ஸ் நேச்சருங்கிறது எல்லாருமே அதோட கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுவா. அப்படிப்பட்ட அந்த சமரி சமரி மிருகமே தன்னுடைய வாள் வசதி இல்லைன்னு அது வந்து ஒழிச்சுக்கிறது. அப்போ மற்றவாளுடைய கூந்தலை பற்றி நம்ம எதுக்கு பேசவே வேண்டாமேங்கிறார். புரியறதோ இல்லையோ நமக்கு அதில்? ஆ சிக்குர பிரகரம் இல்லை, அது வந்து அர்த்தாபத்திங்கிறேன். வெதிரேக்கம் இருக்குது, முதல்லையே வெதிரேக்கம் இருக்குது. சர்வோத்கர்ஷேன வர்த்தத்தைங்கிறது ரொம்ப சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சு கொடுத்து சரியா? அண்ட் இதுல இருந்து தமயந்தியோட கூந்தல் பற்றி தெரிஞ்சதுக்குங்கிறதுனால அதிசயோக்தி ஏன் உங்களுக்கு? அதிசயோக்தி கிடையாது, மிகைப்படுத்தி எதையுமே சொல்லல இங்க. மிகைப்படுத்தி சொல்லல, அவ வந்து ரொம்ப ஒரு வசதியான கூந்தல் தலையில அவளுக்கு இருக்கு, ரொம்ப அடர்த்தியான கூந்தல் இருக்கு அவளுக்கு அப்படிங்கறத தான் சொல்றாரு இங்க. சோ மிகைப்படுத்தி சொல்றது எதுவுமே இல்லை இங்க. சிக்குர பிரகரா ஜெயந்தி தே விதுஷி மூர்தனி சா பிபர்த்தி யான் பசுனாபி அபு அபுரஸ்கிருத்தேன தத்துலனாம் இச்சது சாமரேண கஹா.